ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். இது நம் உலகை ஒரு சிறு துளி புரிந்து கொள்ள உதவும் சேனலுங்க. நம்ம உலகத்தில் மனிதர்கள் தான் காலனித்துவம் செய்கிறோம்னு நினச்சிங்கன்னா அது உண்மை இல்லைங்க. சைலண்டாக ஒரு ஜீவன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீருக்கடியில் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. அப்படியான ஆச்சரியமாக இருக்கா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட கட்டமைப்போட பெயர் தான் பவளப்பாறைங்க. பவளப்பாறைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதுகெலும்பு இல்லாத விலங்கு இனத்தை சேர்ந்த பாலிப் விலங்குகளால் ஆன நூற்றுக்கணக்கான முதல் ஆயிரக்கணக்கான சிறிய தனிப்பட்ட காலனிகளால் ஆனது தான் பவளப்பாறைங்க. இது நீருக்கடியில் இறந்து போன பவள பாலிப் எலும்பு கூடுகளுக்கு மேல உயிரோட உள்ள பவள பாலிப்கள் கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு கல்லின் எலும்பு கூட்டை சுரக்கும் போது உருவாகும் கட்டமைப்புங்க. இந்த பவள பாறைகள் நான்கு முக்கிய வகைகளை கொண்டதுங்க. முதலாவது ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் அல்லது விளிம்பு பாறைகள்னு சொல்லலாம். இது மிகவும் பொதுவான வகைங்க. இவை கடற்கரைக்கு அருகிலேயே வளரும், ரொம்ப ஆழமாகவும் வளராது. இரண்டாவது பேரியர் ரீஃப்ஸ் ஆர் தடுப்பு பாறைகள். இவை ஆழமாக படர்ந்து வளரும். இவை நீரின் மேற்பரப்பை அடைந்து வழி செல்லுதலுக்கு ஒரு தடையாக கூட இருக்குங்க. மூன்றாவது பவள வளையங்கள். இவை பொதுவாக கடலின் நடுவில் அமைந்திருக்குங்க. ஆக்சுவலாக இது விளிம்பு பாறைகளால் சூழப்பட்ட தீவுகள். கடலில் மூழ்கும் போதோ அல்லது அவற்றை சுற்றி கடல் மட்டம் உயரும் போதோ இந்த வகை உருவாகுங்க. இறுதியாக பேட்ச் பாறைகள், சிறிய தனிமைப்படுத்தப்பட்ட திட்டுகள் ஆகும். இவை பொதுவாக விளிம்பு பாறைகள் மற்றும் தடுப்பு பாறைகள் இடையில் இருக்குங்க. இந்த பாலிப்களுக்கு இரண்டு விதமாக உணவு கிடைக்குதுங்க. முதல் வகை அதோட டென்டக்கிள்ஸ் கூடாரங்களை நீட்டி பிளாங்டன்ஸ் உணவு துகள்கள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள குட்டி மீன்களை இரவு நேரத்தில் பிடிக்கும். இரண்டாவது வகை பவள பாறைகளுக்குள் வாழும் ஜூ சாந்தலே எனப்படும் சிம்பயாட்டிக் ஆல்கே மூலம் கிடைக்கும் உணவு. இந்த ஆல்கே போட்டோசிந்தசிஸ் ஆர் ஒளி சேர்க்கை மூலம் உணவை உற்பத்தி செய்துங்க. தயாரித்த உணவை ஆல்கே பவள பாறைகளுக்கு கொடுக்க பவள பாறைகளோ ஆல்கே தங்கறதுக்கு இடத்தை வழங்குதுங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு அழகான பண்ட மாற்று முறை நடக்குதுங்க. பவள பாறைகள்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது அழகான நிறங்கள் இல்லையா? பொதுவாக பெரும்பான்மையான பாலிப்ஸ் அவற்றின் கடினமான வெள்ளை எலும்பு கூடுகளுக்கு மேல் தெளிவான டிரான்ஸ்பரண்ட் உடல்களை கொண்டதுங்க. ஆனால் இதன் மேலே வாழும் மில்லியன் கணக்கான ஜூசாந்தலே ஆல்கேல உள்ள குளோரோஃபில் பிக்மெண்ட் தான் அழகான அடர்த்தியான பச்சை அல்லது பழுப்பு நிறத்தை கொடுக்குதுங்க. வெவ்வேறு ஒளி நிலைகள் மற்றும் நீர் வெப்பநிலைக்கு ஏற்ப பவள பாறைகளின் நிறம் நீலம், ஊதா, சிவப்பு போன்ற பல வகையான நிறங்கள்ல ரொம்பவே அழகா பார்க்க முடியுங்க. சரி, இருந்துட்டு போது அப்படி என்ன இதுல ஸ்பெஷல்னு யோசிச்சிங்கன்னா, இதுதான் கடலுக்கு அடியில உள்ள மழை காடுன்னு கருதுறாங்க. ஆமாங்க, இந்த பவள பாறை தான் கடல்ல வாழும் 25% உயிரினங்கள் வாழ உதவுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கடற்கரையோரங்களை புயல் மற்றும் அரிப்புகளில் இருந்து பாதுகாக்குது. கடற்கரையோரத்தில் வாழும் மக்களுக்கு உணவும் வேலையும் வழங்குதுங்க. அங்கே புதிய மருந்து பொருட்கள் கிடைக்கும் இடமாகவும் மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் உள்ளதுங்க. இங்கே ஃபிஷிங், ஸ்னார்க்லிங், டைவிங் போன்ற டூரிசம் ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே ஃபேமஸ். கோடிக்கணக்கில் சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. உலகில் உள்ள பவள பாறைகளின் மதிப்பு ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான பில்லியன் யூஎஸ் டாலர்ஸாக மதிப்பிடுறாங்க. இது போக உலகெங்கிலும் உள்ள பழங்குடி மக்களுக்கு கலாச்சார ரீதியாகவும் இது முக்கியமான இடமாக விளங்குதுங்க. இந்த பவளம் மற்றும் பவள பாறைகள் நீண்ட காலமாகவே நினைவு பொருளாகவும் அலங்காரத்திற்கும் நகைகள் செய்வதற்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கட்டமைப்புகள் உயிருள்ளவைங்கிறத நம்ம மறக்க கூடாதுங்க. ஸோ இது அலங்கார பொருட்களாகவோ நகைகளாகவோ பயன்படுத்த ஊக்கப்படுத்தும் போது நாமளே ஒரு விதத்தில் இந்த பவள பாறைகள் அழிவுக்கு காரணமாகிறோம். இன்ஃபேக்ட் ஆபத்தான விதத்தில் ஏற்கனவே இந்த பவள பாறைகள் அழிஞ்சிட்டு இருக்குதுங்க. உலகத்திலேயே மிக பெரிய பவள பாறை எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து கடற்கரையில் பவள கடலில் உள்ள பவள பாறை தாங்க. இதன் பெயர் தான் உலக புகழ் பெற்ற த கிரேட் பேரியர் ரீஃப். இது 2900 மேற்பட்ட தனிப்பட்ட திட்டுகள் மற்றும் 900 தீவுகளை கொண்டதுங்க.
இது சுமார் 344,400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலும் 2,300 கிலோமீட்டர் மேலும் நீண்டுள்ளதுங்க. இதை விண்வெளியில இருந்தே ரொம்பவே தெளிவா பார்க்க முடியுங்க. இந்த கிரேட் பேரியர் ரீஃப் 20 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதுங்க. இங்க 30 வகையான திமிங்கிலம் டால்பின் விலங்குகளின் இருப்பிடமாக இருக்கிறதோட பல அரிய வகை உயிரினங்களுக்கு தாயகமாகவும் விளங்குதுங்க. இங்கு வாழும் ஸ்குவிட்டன் ஒரு வகையைச் சேர்ந்த வேற்று கிரக வாசி போன்ற நாட்டில்ஸ் உயிரினத்தின் தனித்துவம் என்னன்னா 500 மில்லியன் ஆண்டுகளாக ஒப்பீட்டளவில் மாறாமல் இங்க வாழுதுங்க. இந்த மாதிரி பலவிதமான உயிரினங்களை கொண்ட பிரம்மாண்டமான இந்த கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை தானே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கும் வரை டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.